காவல்களுடன் 3 மாதம் என்றும் 3 மாதம் 10 நாளும் தான் என்றும் அவர்கள் ஆண்ட வருடமாக தருகிறது பைபிள். இது என்னால் எண்ணப்பட்ட தவறல்ல, இது என்னால் அச்சுக்கோளாறும் அல்ல, எழுத்தாலேயே ஏற்பட்ட மாபெரும் முரண்பாடு. புனித ஆவி இப்படி புரியாமலா புரட்டான தவறு செய்திருக்கும்? மேலும் மறுமை நாளை பற்றி கூறுகிற அளவை விட பல மடங்கு பெரிய அளவாக வம்சாவளியினரை பற்றியே கூறுகிறது பைபிள். இறைவனின் தன்மை, இறைவழி, வாழ்வு முறை, நெறிகள், சட்டத்திட்டங்கள், போதனைகளை விட பழைய புராண வரலாறுகளும் காலாவதியாகி போன கற்பனை கட்டாத கதைகளாகவுமே பக்கங்களை நிரப்புகிறது இன்றைய புதிய பழைய ஏற்பாடுகள். அதிலும் பல கதைகள் அருவறுக்கத்தக்க அசிங்கங்களாகவும் பல கதைகள் பாதியில் முடிவானதாகவும் உள்ளன. வரையறுத்து கூறாது வழுக்கிக் கொண்டே போகிற வரலாறுகள் தேவையற்று உள்ளது. புனித ஆதிக்கு மட்டுமே புரிகிற வசனங்கள் இவைகள். அடுத்து ஒரு முரண்பாடு சாமுவேல் 2:23-8 அதே தகவல் 1:4-11 இரண்டையும் ஒப்பிடுவோம். Number 2, Samuel chapter 23, verse 8. These be the names of the mighty men whom David had, the Tekoanite that sat in the seat, chief among the captains. The same was Adino, the Ezonite. He lift up his spear against 800 whom he slew at one time. David kirunda பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன தக்கோமோனியின் குமாரனாகிய யோசோப்பே செபத் என்பவன், சேர்மைக்காரனின் தலைவன், ஆங்கில பெயர் டெகோனைட். இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதினோ ஏஸ்னி ஊரானான் என்று இதை கீழ்கண்டவாறு தமிழில் மொழிபெயர்த்து உள்ளனர். ஆங்கிலத்தில் தகப்பனார் பெயர் வருவதில்லை, ஆனால் தமிழில் புகுத்தப்பட்டுள்ளது. சரி, 1:4:11 எழுதியுள்ளதாவது தாவீதுக்கு இருந்த அந்த பராக்கிரமசாலிகளின் இலக்கமும் ஆவது அக்கேமேனியின் குமாரனாகிய யாசோபியாம் என்னும் சேர்வைக்காரனின் தலைவன் இவன் 300 பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொன்று போட்டான். தக்கோமோனியின் குமாரனாகிய யோசப் செபத் என்றும் அக்கோமேனியின் குமாரனாகிய யாசோபியாம் என்றும் மற்றும் 800 பேர்களை வெட்டியதாக ஒரு தகவல்களையும் 300 பேர்களை வெட்டியதாக மற்றொரு தகவல்களையும் ஒரே நிகழ்ச்சியை ஒரே ஆதி, அதுவும் புனித ஆதி, புனைந்த கதை, நியாயமா படித்துள்ளவர்களா உங்கள் பகுத்தறிவுக்கு விட்டு விடுகிறேன். மற்றும் ஒரு மாபெரும் தவறை பாருங்கள், அவற்றை Number 2, Samuel 6:23 இரண்டாவது பகுதி சாம்வேல் 21:8 ஒரே நபர் ஒரு நிகழ்ச்சி குறித்து 2 முரண்பாடுகளை தருகிற அதிசயத்தை கேளுங்கள். சாம்வேல் 2:6:23 Therefore, Michal, the daughter of Saul, had no child until the day of her death. அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீக்காளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளைகளே இல்லாதிருந்தது என்றுள்ளது. அதே பகுதி சாம்வேல் 2:21:8 ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற அவளுடைய 2 குமாரராகிய அர்மோனியையும் நேவி போஷத்தையும் சவுலின் குமாரத்தியாகிய மீக்காள் நேகோலத்தியான பர்சிலாவின் குமாரனாகிய ஆதிரியலுக்கு பெற்ற அவளுடைய 5 குமாரரையும் பிடித்து, 9, அவர்களை தாவீது ராஜா அவர்களை கிபியோனின் கையில் ஒப்புக் கொடுத்தான். But the king took the 2 sons of the Rizpa, the daughter of Ayah, whom she bare into Saul, Armoni and Mephibosheth, Seth, and the 5 sons of Michal, the daughter of Saul, whom she brought up from for Aridil, the son of Barzillai and Meholathi tribe. And he delivered them into the hands of the Gibeonites and hanged them in the hill before the Lord. ஆக மைக்கேலுக்கு 5 மகன்களும் பெற்றுள்ளார், ஆனால் அத்தியாயமாரில் குழந்தைகளே இல்லை, சாகும் வரை பெறவில்லை என்றுள்ளது. இந்த தகவல்களை நீங்கள் சிங்கப்பூரிலிருந்து வெளியிடும் தமிழ் பைபிளிலும் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனிலும் நியூ வேர்ல்டு டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தி ஹோலி ஸ்கிரிப்சர் யூஸ்டு பை தி ஜோவாஸ் விட்னஸிலும் காணலாம். ஆனால் மீரா இந்த நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள் 1973 இதை இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதிலிருந்தே இன்று கூட பைபிள்களில் திருத்தங்களுக்கு ஆளாகிற ஒரு பரிதாபத்துக்குரிய பரிசுத்த ஆவியாய் பாரி பரிதவித்ததை பாருங்களேன். பண்புடைய பகுத்தறிவாளர்களே, இது நியாயமா?
இதோ இன்னொரு மாபெரும் தவறு. கிறிஸ்துவ உலகம் மட்டுமல்ல, முஸ்லிம்களும் யூதர்களும் சேர்ந்தே எதிர்க்க வேண்டிய முரண்பாடு. கடவுளை கடவுள் என்றும் சாத்தான் என்றும் பொருள்படும்படியான முரண்பாடு. பகுதி 2:24 நாலாகாமம் 21:1 And again, the anger of the Lord was kindled against Israel and moved David against them to say, Go, number Israel and Judah. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல், யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். ஆக கர்த்தர், அதாவது அவர்கள் வேதப்படி கடவுள், தாவீதை ஏவுகிறார் இந்த வசனத்தில் இஸ்ரவேலர்களை எதிர்த்து. ஆனால் 4:1 And Satan stood up against Israel and provoked David to number Israel. தமிழ் மொழிபெயர்த்தின்படி சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையாடுவதற்கு தாவீதை ஏவிவிட்டது என்றுள்ளது. எவ்வளவு பெரிய தவறு! ஒரு நபியானவர் சைத்தானின் ஏவலுக்கு எப்படி உடன்பட முடியும்? ஒரு வசனத்தில் கடவுள் ஏறியதாகவும் இன்னொரு வசனத்தில் சைத்தானின் ஏவலுக்கு இவர் பணித்ததாகவும் கூறுகிறது. சைத்தானின் ஏவலுக்கு எப்படி ஒரு நபி உடன்பட முடியும்? இப்படி தவறுகளை புனிதாதி செய்யுமா? இயேசுநாதர் உங்களை பாதிகளே என்று பகர்ந்ததில் தவறொன்றும் இல்லை. இனி முன்னுக்கு பின் முரணானதாக உள்ள பைபிளை கூறுகிறேன், கேளுங்கள். ஜெனிசர் 6:3 அந்த லார்ட் சைட் மை ஸ்பிரிட் ஷால் நாட் ஆல்வேஸ் ஸ்ட்ரைவ் வித் மேன் ஃபார் தட் ஹி ஆல்சோ இஸ் ஃபிளஷ் யட் ஹிஸ் டே ஷால் பி அண்ட் 120 years என்று 6 மனுஷர்களை படைக்கப்பட்டு பெருகும் வரலாறு கூறும்போது கடவுள் கூறுகிறார், 6:3 அப்பொழுது கர்த்தர், என் ஆதி என்றைக்குமே மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாமிசந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம்தானே என்கிறார். ஆக மாமிசத்தால் உண்டான மனிதனுக்கு உலக வாழ்வு 120 வருடங்கள் தான் என்று நூகு நபி பிறப்பதற்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கடவுள் அறுதியிட்டு உறுதியாக பைபிளில் கூறியிருக்கிறார். ஆனால் ஞான கடவுளுக்கு ஞாபகம் அருதி கற்பிக்கிறதா பைபிள்? அதே 9:28 புரட்டினால் என்ன கடவுள் கூறுகிறார் என்று புனிதாவி மூலம் உங்களுக்கு புலப்படும். ஜல பிரளயத்திற்கு பின்பு நோவா என்றால் நூகு நபியை தமிழில் நோவா என்று இவர்கள் மொழிபெயர்த்துள்ளனர். 350 வருஷம் உயிரோடு இருந்தான். 29 நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம் அவன் மரித்தான். இது பலரால் புழுகப்பட்ட புழுக முட்டைகளே. கடவுளே ஒரு பகுதியில் 120 வருடம் தான் ஆயுள் என்று நிர்மாணிக்கிறார். பிற்பகுதியில் அவர் நூகு நபி அவர்களுக்கு 952 வருஷம் கழித்து அவன் மரித்தான் என்றும், ஜல பிரளயத்திற்கு பின்பு நோவா அவர்களுக்கு 350 வருஷம் உயிரோடு இருந்தார். அதாவது ஒரு வெள்ளம் வந்ததற்கு பின்னால் நூகு நபி அவர்கள் 350 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறார்கள். மொத்தம் அவருடைய ஆயுள் 950 வருஷம் என்று எழுத்தால் எழுதப்பட்டிருக்கிறதை காணலாம். இது பலரால் புழுகப்பட்ட புழுக முட்டைகளை அன்றி புனித ஆதியோ புவி படைத்தவனோ புனைந்தது அல்ல. ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கும் அறிவு கூட சர்வ வல்லமை படைத்தவனான இறைவனுக்கு இருக்காதா? அஸ்தகஃபிருல்லாஹ். 6:7 ஜல பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாய் இருந்தான். அது மட்டுமா, 120 வயதுக்கு மேல் வாழ்ந்தவர்கள் பல பேர்கள் பற்றி பைபிளில் காணலாம். உதாரணமாக 6:5 கிடைக்கும் தகவல்கள், ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாம் சேத்தை பெற்றபின் 800 வருடம் உயிருடன் இருந்து குமாரகுமாரத்திகளை பெற்றான். 5 ஆதாம் உயிருடன் இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். 8 சேத்துடைய நாளெல்லாம் 912 அவனும் மரித்தான். 11 சேத்துடைய மகன் ஏனோசுடைய நாளெல்லாம் 905 வருஷம் அவனும் மரித்தான். ஏசுடைய மகன் கேனானுடைய வயது 910 வருஷம். 17 கேனானுடைய அவருடைய மகன் மகளாலேயே 895 வருடம் வாழ்ந்திருக்கிறார். 13 யாரோத்துடைய நாள் 962 வருஷம் என்றும், 23 ஏனோக்குடைய வயது 365 என்றும், 27 மௌதூசலாவுடைய வயது 969 என்றும், 31 லாமேக்குடைய நாள் 777 வருஷம் என்றும், இது எல்லா பைபிளிலும் முதல் 3 பக்கத்திற்குள் இப்படி ஏகப்பட்ட முரண்பாடுகளை காணலாம்.